asmat guru dio namaha. Namaste sir. இன்றைக்கு அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தானம் உபன்யாச தலைப்பு சுவாமி தேசிகன் அனுபவித்த யதிராஜா. எம்பெருமான் உள்ளிட்ட 9 ஆச்சாரியர்களை தன்னுடைய யதிராஜ சப்ததியிலே ஸ்தோத்திரம் செய்த பிறகு, அதாவது பெருமாள் தொடங்கி பூர்வாச்சாரியர்களான எல்லோரையும் அனுபவித்து, அதற்கு பிற்பாடு ஸ்ரீ பாஷ்யக்காரின் சுவாச்சாரியரான ஸ்ரீ பெரிய நம்பிகளை அனுபவிக்கிறார். அதன் பிறகு ஸ்ரீ பாஷ்யக்காரர் தொடங்கி அவருடைய தனியன், அதற்கு மேலே அவருடையதான அந்த விசேஷ விஷயங்கள் எல்லாவற்றையும் அத்தி அற்புதமாக நம் சுவாமி தேசிகன் பிரவிச்சிருக்கிறார். பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் என்ற 10 ஸ்லோகத்திலே ஆரம்பித்து 70 ஸ்லோக பரியந்தம் பாஷ்யக்காரருடைய அருமை பெருமைகளை பேசி, பின் 4 ஸ்லோகங்களாலே பலஸ்ருதியை சொல்லுகிறார். மகாலட்சுமி பிராட்டியாருடன் எப்பொழுதும் கூடியிருப்பவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனே வேதத்தின் விழுப்பொருள். அப்படிப்பட்ட வேதத்தின் விழுப்பொருளான அந்த பகவானை நன்கு ஆராய்ந்து தன்னுடைய திவ்ய சிசூக்திகளிலே பறக்க வெளியிட்டவர்களிலே நம் தர்சகஸ்தாபகரான ஸ்ரீமத் பகவத் பாஷ்யக்காரர் முதன்மையானவர். வேதங்களிலே 3 விதம் உண்டு: வேதஸ்ருதி என்றும், அபேதஸ்ருதி என்றும், கடஸ்ருதி என்றும். இப்போ முதல்ல அபேதஸ்ருதி எடுத்துக்கோம். அது என்ன சொல்றதுன்னா, பிரபஞ்சத்திலே பரபிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இரண்டாவதாக இல்லை. இது அபேதஸ்ருதி. இந்த அபேதஸ்ருதியை தனக்கு சாதகமாக கொண்டு வேதஸ்ருதி மற்றும் கடஸ்ருதிகளை விளக்கி ஆதிசங்கர பகவத் பாதாள் தன்னுடைய அத்வைத மதத்தை ஸ்தாபித்தார். அதற்கு பிற்பாடு வேதஸ்ருதி, ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு, அச்சேதனங்கள் வேறு அப்படின்னு சொல்றது வேதஸ்ருதி. இதை பிரமாணமாக கொண்டு மத்வாச்சாரியார் தன்னுடைய துவைத மதத்தை ஸ்தாபித்தார். 3 இருக்கக்கூடிய கடஸ்ருதி, இது வேதஸ்ருதியும் ஒத்துக்கொள்கிறது, அபேதஸ்ருதியும் ஒத்துக்கொள்கிறது. அவற்றிற்கு இடையிலே ஒரு ஒற்றுமையை அதை நயனப்படுத்தி காட்டுகிறது. ஜீவாத்மா, பரமாத்மா, அச்சேதனம் எல்லாம் வெவ்வேறுதான், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த அத்வைத பரமான பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதும் உண்மை. பரமாத்மா வேறு, சேதன அச்சேதனங்கள் வேறு என்று துவைதம் கூறும் தத்துவமும் மிக உண்மையே. ஆனால் இரண்டும் சேர்ந்த ஒன்று பரமாத்மா சரீரியாக, அதாவது ஆத்மாவாகவும், அவனை ஒழிந்த அனைத்து சேதனாச்சேதனங்களும் அவனுக்கு சரீரமாகவும்
சேர்ந்து இருப்பதான ஒன்றை இதைத்தான் நாம் விசிஷ்ட அத்வைதம் என்று சொல்லுகிறோம். நம் சித்தாந்தமான பிரதான பிரதிதந்திரமான எம்பெருமான் சரீரி, அவனை ஒழிந்த அனைத்து சேத்தனா சேத்தனங்களும் அவனுக்கு சரீரம் என்பதை நம் சுவாமி தேசிகனும் அந்த பிரதான பிரதிதந்திராதிகாரம் என்ற அதிகாரத்திலே ஸ்ரீமத் ரகசிய திரசாரத்திலே பறக்க சாதித்திருக்கிறார். ஓ, சரீரம் என்றால் என்ன, அதன் லட்சணம் என்ன? முதல்ல சரீரம் என்பது சேதனமா அச்சேதனமா, இந்த கேள்வியே தப்புங்கிறது தான் சுவாமி தேசிகனுடைய ஒரு நிர்வாகம். அது சேதனமாகவும் இருக்கலாம் அச்சேதனமாகவும் இருக்கலாம், ஆனால் சரீரத்திற்கு நான்கு விதமான லட்சணங்கள் பொருந்தி இருக்க வேண்டும். ஆதேயத்துவம், விதேயத்துவம், சேஷத்துவம், அப்படி சம்பந்தத்துவம் இந்த நாலு, இந்த மூணு இதர மதத்தினராலும் ஒத்துக்கொள்ளப்படுவதுதான். ஆனால் நான்காவதாக இருக்கிற அபிருத சம்பந்தத்துவம்னு சொல்றதற்கு இது பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்திலே மிக தெளிவாக காட்டிய ஒன்று. இப்போ ஒரு சரீரமானது ஆதேயத்துவம், அதாவது தாங்கப்படுகிறது, விதேயத்துவம் நியமிக்கப்படுகிறது, சேஷத்துவம் அடிமைப்படுகிறது. இந்த மூன்றை காட்டிலும் நான்காவதாக எப்பொழுதும் சரீரத்துடன் அந்த ஜீவாத்மாவானது சேர்ந்தே இருக்கிறது. இதுதான் சரீரத்துக்கு லட்சணமே தவிர சரீரம் சேதனமா அச்சேதனமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டோமானால் அந்த கேள்வியே அபத்தம் என்பதுதான் நம் சுவாமி தேசிகனுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் எம்பெருமானுக்கு சரீரமாக சமஸ்த பிரபஞ்சங்களும், அதாவது சேதன அச்சேதன விசிஷ்ட பிரபஞ்சமும் அவனுக்கு சரீரமா இருக்குன்னா, இப்போ ஜீவாத்மாக்களான நாமும் அந்த எம்பெருமான் சரீரத்திலே இருக்கிறோமா இல்லையா? அப்போ சரீரம் அச்சேதனம்னு சொன்னா அந்த ஜீவாத்மாக்கள் இருக்க முடியாதே. அதனாலே சரீரம் என்பது ஜீவாத்மா, அதாவது அது சேதனமா அச்சேதனமா என்ற கேள்விக்கே அங்கே பிரசக்தி இல்லை. அது தாங்கப்பட வேண்டும், நியமிக்கப்பட வேண்டும், அடிமைப்பட வேண்டும், அந்த ஆத்மாவை விட்டு சரீரம் எப்பொழுதும் பிரியாமல் இருக்க வேண்டும். இதுதான் சரீரத்துக்கு லட்சணம் நாம் சொல்லுவோம். இந்த பிரதான பிரதிதந்திரமான எம்பெருமான் சரீரி, அவனை ஒழிந்த அனைத்து சேத்தனா சேத்தனங்களும் அவனுக்கு சரீரம் என்ற கொள்கையானது வேதகாலம் முதல் கொண்டு தொன்று நம் ஆச்சாரியர்களாலே சொல்லப்பட்டு வந்த ஒரு பேருண்மை. பராசரர், வியாசர், தங்கர், பிரமிடர், பாருச்சி, போதாயனர் போன்ற மகான்கள் தங்கள் தங்கள் கிரந்தங்களிலே இவர்களை மிக விசதமாக அருளி செய்திருப்பதாலே இதுவே நம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே ஒரு தொன்மையான சித்தாந்தம். சங்கரரின் அத்வைதத்தை போன்றோ மத்வரின் துவைதத்தை போன்றோ அவை இடையில் வந்ததல்ல. அதற்கு மேலே ஒரு சந்நியாசி எப்படி இருக்க வேண்டும், அந்த சந்நியாசிக்குள்ள லட்சணத்தை அடுத்த அந்த முதல்லேயே பதினோராவது ஸ்லோகமா சொல்றார். உபவீதினமூர்த்தபுன்றபந்தம் த்ரிஜகற்புண்யபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகதசாத்தவாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் அப்படின்னு. அத்வைத துவைத சந்நியாசிகளுக்கு உபவீதம் நாம் அழைப்பதான அந்த பூணல் கிடையாது. ஆனால் நம் யதிராஜர் உபவீதம் அணிந்தவர்,
அதாவது சந்நியாசிக்கு ஊனல் அவசியம், உபவீதம் அவசியம். இப்போ பிரம்மச்சாரிகளுக்கு மூணு இடையில ஊனல், கிரகஸ்தனுக்கு ரெண்டு மூணு இடம் சேர்ந்து அவன் கிரகஸ்தாசிரம் வரும்போது ஆறாவது. சன்னியாசிகளுக்கு நன்னா போய் கிட்ட பார்த்தேன்னா தெரியும், பிரம்மச்சாரி மாதிரி மூன்று இடையுள்ள அந்த பிரம்மபந்தத்தோடு கூடியதான ஒரு யோகவீதம், அதுக்கப்புறம் ஒற்றை நூலிலான ஒரு பிரம்மகண்டுடன் கூடியதான ஒரு யோகவீதம். அப்போ இரண்டு பூனல் அவளுக்கு உண்டு, ஆனால் நான்கு இழை மொத்தம் கொண்டது நம்மை போல், ஆறு நகரத்திரன் போல. இப்படி நம் சந்நியாசிகள், வைஷ்ணவ சந்நியாசிகள், அதிலும் குறிப்பாக நம் சுவாமி பாஷ்யக்காரர் சந்நியஸ்த ஆசிரமத்திலேயும் எப்போதும் உபவீதத்துடன் காட்சியளித்தவர். அவர்களைப் போலே இதர, அதாவது அத்வைத துவைத சந்நியாசிகளைப் போலே சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிக்கும் போது அந்த உபவீதத்தை அறுத்து எரிந்தவர்கள் அல்ல நம் சந்நியாசிகள். ஊர்த பொன்றவந்தம், அதாவது மேல் நோக்கி செல்லுவதான அந்த திருமண்ணு சொல்றோமே, அந்த திருமண் வாசி சொல்ற போல. அதனால ஊர்த பொன்றவந்தம், அந்த இதர இவாளுக்கு அதுவும் குறிப்பாக அத்வைதிகளுக்கு திரியக்கூடவன், அதாவது அந்த விபூதிய பட்டய போட்டுக்கொண்டார், அது ஹரிசாண்டலா இருக்கும். அதனால அத்வைத துவைத சன்னியாசிகளுக்கு இந்த ஊர்த குன்றம் கிடையாது, திரிய மற்றும் கோபி குன்றங்கள் தான். ஆனால் நம் யதிராஜருக்கோ மேல் நோக்கி செல்லும் ஊர்த குன்றம். அதனாலதான் பின்னால வந்தவன் கேலி பண்றவன் கூட ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ரெண்டு கொம்பு, ஐயங்கார் பாப்பானுக்கும் மூணு கொம்பு. அதனாலே இந்த நூல்ல ஒரு விசேஷம் இருக்கு, திரிஜகத் புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம், அதாவது மூன்று குச்சிகள் சேர்ந்தது திருதண்டம் முக்கோல், அதுல தனியா ஒரு குச்சியில துவஜத்தை இது பண்ணிருப்பார். அப்போ நாலா இருக்கும் அது பார்த்தா, ஆனா திருதண்டம் தான் பேர் அதுக்கு. இந்த திருதண்டத்தை அந்த முக்கோலை தம் கைகளிலே எப்பொழுதும் கொண்டிருப்பவர் நம் யதி சார்பபூமர். மேலும் ஷரணாகத சாத்தவாக மீறியே, ஷரணாகதி என்ற மோட்சம் அடைவதற்கான ஒரு உபாயத்தை, ஒரு எளிய உபாயத்தை உலகளவும் பரப்பி எல்லாரையும் எம்பெருமான் திருவடிகளை அடையும்படி செய்து இந்த உலகத்தையே ரட்சித்தவர் எம்பெருமானார். அத்வைத துவைத சன்னியாசிகளைப் போலே முண்டனம் செய்து கொள்வதல்ல நம் பாஷ்யக்காரர். முண்டனம்னா தலையை மூட்டாட்சி. இப்போ நம் சன்னியாசிகளுக்கு அதுவும் குறிப்பாக பாஷ்யக்காரர் இருக்கும்னா இந்த குடுமிய ஒரு சேரம் முடிஞ்சு கொடுப்பார், அந்த சிக்கையை முடிந்ததான சிக்கையை உடையவர். அதனால்தான் சிக்கையா சேகரினம், அதுக்கு மேலே இந்த யதீனாம் சன்னியாசிகளுக்கு பதின் தலைவராக விளங்கியவர், ராஜனாக விளங்கியவர். அதனாலதான் அவருக்கு யதிராஜன்னே பேர். இதுல ஹார்த்த ஸ்மிருதினு ஒரு ஸ்மிருதி, அதுல கிருதசன்யஸ்ததோ ராத்ரே நயா தேவ கிருஹாதிஷு திருதண்ட வித்யோகி பிருதக் சமாச்சரேத் சனைஹி சனைர்யஸ்து பகிர்முகாக்ஷஹ சம்முச்ச சம்சார சமஸ்த பந்தனாத் சயாதி விஷ்ணோர் அமிர்த ஆத்மனப் பதம். ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது, அதாவது சன்னியஸ்தனானவன் ஊரு ராத்திரியில ஊர்ல தங்கறதா இருந்தா
அவன் தேவாலயங்களிலே செல்ல வேண்டும். திண்டண்ட உத்தியோகி மிருகது அவன் கையிலே முக்கோல் ஏந்தியவனாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனாலே சாஸ்திரம் என்ன சொல்றதோ, ஸ்மிருதிகள் என்ன சொல்றதோ, அதை அப்படியே கடைபிடிச்சவன் நம்ம வைஷ்ணவ சன்னியாசிகளும். அதிலே பிரத்யேகமாக நம் பாஷ்யக்காரன் இந்த மூன்று உலகங்களுடைய புண்ணிய பலங்களையும் தன்னுடைய கையில் அந்த திருதண்டத்தை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்தையே ரட்சிப்பவர்கள் நம் சன்னியாசிகள், அதிலும் குறிப்பாக ஸ்ரீ பாஷ்யக்காரன். இத ஒரு பரிகாசமான கதை கூட சொல்லுவார். ஒரு பெருமாள் உற்சவத்துக்கு எல்லாரும் வந்திருந்தார். அன்னைக்கு கருடசேவன்னா ரொம்ப விசேஷம் இல்லையா? அதனால அந்த கருட சேவை சேவிக்கிறதுக்கு நாலா பக்கங்கள்ல இருந்து வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தார். கருடன் புறப்பாடாகி உதய கருடன் போயாச்சு. உடனே சரி சந்தியாவந்தனம் பண்ண போனேன். நம்ம வைஷ்ணவர் ஒருத்தார் ஒரு பக்கத்துல ஒரு திருதண்டி ஒரு ஏகதண்டி சன்னியாசி ஒரு அத்வைத சன்னியாசி நின்றிருந்தார். அவரை சந்தியா காலம் வந்து துசகாலம் மாறும் போய் சந்தியாவந்தனம் பண்ணாங்க. ஆரப்பத்து என்ன கேட்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், எனக்கு எதுக்கடா சந்தியாவந்தனம், போப்போ உனக்கு தான் அது போய் கொண்டு போ அப்படின்னார். என்னடா இவரை போய் ஏன்டா கேட்டோன்னு வந்து கொண்டே அவர் போய் சந்தியாவம் பண்ணிட்டு வரார். வரும்போது ஒரு பெரிய கங்காளம் டேக்ஸாம்பள, அதுல இந்த குஞ்சாலாடுன்னு அதாவது வெள்ளத்துல பூந்தியை சலிச்சு அதை இது பண்ணி வைப்பார். அது பழங்கால தின்பண்டத்துல ரொம்ப முதன்மையான ஒண்ணு. அந்த குஞ்சாலாட விநியோகம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பெரிய டேக்ஸால வச்சு கையாளாடி அடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கார். இத அது வரைக்கும் அந்த பக்கத்துல சன்னியாசி என்ன பண்ற, அந்த கையில இருக்கிற ஏகதண்டத்தை கீழே ஊறி ஊறி வேக வேகமா போறார். போய் ரெண்டு கையும் நீட்டி அந்த குஞ்சாலாட வாங்கிக்கிறார் சாப்பிட. அப்போ அவன் கேட்கறான், சந்தியாவந்தனம் பண்ணும் போது நான் பிரம்மா, எனக்கு சன்னியா எனக்கு ஏகராக அப்படின்னு சொன்னீங்க, இப்போ பிரம்மத்துக்கு பசிக்குமா, எதுக்கு இந்த குஞ்சாலாட வாங்கி கொட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு அற்புதமான ஸ்லோகம் பண்ணான். சந்தியாவந்தன வேளாயாம் பிரம்மா அகமிதி மன்யதே, கண்டலட்டுக வேளாயாம் தண்டமாதாயதாவசீம். அதாவது சந்தியாவந்தன வேளையில அகம் பிரம்ம நான் பிரம்மண்டான்னு சொல்றையே, கண்டலட்டுக வேளாயாம் இந்த குஞ்சாலாடு விநியோகம் பண்ணும்போது ஏண்டா அறக்க பறக்க இந்த குச்சியை கீழே உண்டு ஓடுற, ஏன் ஓடுற? அப்ப பிரம்மத்துக்கு பசி இருக்க கூடாது இல்லையா, நீ பிரம்மம்னா அப்ப ஏண்டா அதை வாங்கி கொண்டு எட்டு ஓடுறன்னு ஒரு பரிகாசமான ஒரு ஸ்லோகம் சொல்லுவா. ஆரண நூல் வழி செல்வை அழித்தெடும் மைதுகற்கு ஓர் வாரணமாயவர் வாத கதலிகள் மாய்த்த பிரான் ஏரணி கீர்த்தி ராமானுசமுனி என்னுரை சேர் சீரணி சிந்தையிலோ சிந்தியோமி நித்தீவினையேன்னார் சுவாமி தேசிகன். ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில் நான்கு வேதங்களினுடைய நல்ல அர்த்தங்களை அழித்து நாசம் செய்யும் குதிருஷ்டிகளுக்கு அவர்களை தரையில் போட்டு மிதித்து துவம்சம் செய்யும் ஒரு யானையை போன்று அம்மாயாவாதிகளின் வாதங்களை எல்லாம் பொடி பொடியாக்கிய நம் ராமானுசமுனியின் உபதேசங்களையும் அவர் தம் சீசுக்திகளையும் நம் நெஞ்சிலே எப்பொழுதும் ஸ்மரிக்கும் நாம் ஒரு தீவினையை அதாவது கெட்ட செயலை சிந்திப்போமா என்ன என்று கேட்கிறார். அதற்கு ஒருபோதும் நாம் சிந்திக்க மாட்டோம் என்றுதானே அர்த்தம். இவ்வளவு அருமை பெருமைகளையும் ஒருங்கே வாய்ந்த
இந்த ஸ்ரீ ராமானுஜர் என்பவர் யார்? அவர் மனிதனா, தேவனா, யக்ஷனா, கந்தர்வனா அல்லது வேறு பிறனா? இந்த வினாவிற்கு விடைபெறுகிறார் நம் கூப்புல் உள்ளதான சுவாமி தேசிகன். எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் முடிந்த பிறகு தன்னடி சோதிக்கு, அதாவது தன் இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்துக்கு எழுந்தருளினார். எல்லாருக்கும் கீதையை உபதேசித்து சரணாகதி மார்க்கத்தை பின்பற்றச் செய்து அனைவரையும் வைகுண்டம் வந்தடைய செய்வேன் என்று மகாலட்சுமி பிராட்டியிடத்திலே பிரதிஜை பண்ணிவிட்டு கிருஷ்ணாவதாரம் எடுக்க பூலோகத்துக்கு வந்தார் எம்பெருமான். அந்த பிரஜை என்னாச்சு? இப்ப தனியா வந்து தன்னந்தனியனா வந்திருக்கேடே, என்ன காரணம்? நிறைய பேர் சாரி சாரியா வரப்போறா பார் வைகுண்டத்துக்குன்னு சொல்லிட்டு போனேடே, என்னாச்சுன்னு கேட்டார். ராமாவதாரம் முடிந்த பிறகாது அன்னு சராசரங்களை வைகுண்டத்தை தீன அயோத்தியில புல்பூண்டு முதலான அனைத்தையும் வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு வந்தே, ஆனா இப்போ தனி ஒரு ஆளாக நீர் மட்டுமே வந்திருக்கிறீரே, ஏன்னு கேட்க எல்லாரும் புஷ்டான ஒருத்தும் சொல்ல பேச கேட்கல. அதனால எல்லாரையும் தம்சம் பண்ணி நரகத்துல தள்ளி விட்டு வந்துட்டேன் அப்படின்னு மகாலட்சுமி பிராட்டி சொன்னா, உங்களுக்கு சமத்து போடாது, அதிகமா பேசி பேசிய காரியத்தை எடுத்துக்கிட்டேன், என் சிஷியனான விஸ்வக்சேரனை பூலோகத்துல அனுப்புறேன், அப்போ என்ன நடக்கிறது, தேவரீரே பாரும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வக்சேரனையும் தன் அபராவதாரமான நம்மாழ்வாராக குருகையிலே அவதரிக்க செய்து வாய் பேசிதான் கிருஷ்ணன் கொடுத்தார், நீ வாயே பேசாஜியை சொல்லுவார். அதனாலே அந்த திருப்புளி மரத்தடியிலே எந்த வார்த்தையும் பேசாத மௌனமா உட்கார்ந்திருந்தார். தன்னுடைய சதுஷ்பிரபந்தங்களாலே சரணாகதியுடைய மேன்மையை இந்த உலகத்தார்க்கு காட்டியபின் சூழ்விசும் பணிமுறு கூரியம் முழக்கின பதிகத்திலே காட்டியது போலே மக்கள் சாரி சாரியாக அணிவகுத்து செல்ல அத்திராதிகதி முழுவதுமே ஜீவ கூட்டங்களுடைய பிரவாகத்தாலே நிரம்பி வழிந்தது. இதை பார்த்து பிராட்டி போப்பெருமாள் கேட்கிறார், ஒத்துக்கிறம்மா, ஒரு சிஷ்யன் கெட்டிக்காரன், அந்த சிஷியனுக்கு உள்ள கெட்டிக்காரத்தனா அடியனுக்கு இல்லை அப்படின்றார். குதிருஷ்டிகளுடையவும் குமதிகளுடையவும் கை ஒரு காலகட்டத்தில் மேலோங்கி இருக்கு. அப்போ நம் வைஷ்ணவ நெறிகள் நலிவுற்று கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து வர ஆரம்பிச்சது. பிராட்டி பெருமாளுக்கு திரும்பவும் சேனை முதலிகளை தன்னுடைய பஞ்ச ஆயுதங்கள், அதாவது சுதர்சனம் என்ற சக்கராயுதம், பாஞ்சஜன்யம்ங்கிறதான சந்தி, கௌமோதகிங்கிறதான அந்த நிலை, நந்தகம் என்பதான வெட்கம், அதான் நம்ம வாழ்ந்து சொல்வோம் கத்தின்னு சொல்வோம், சார்ந்தம் என்பதான பில், இவற்றின் அம்சமாக பிறப்பிக்க துறவரம் பூண்ட பின் அவருடைய முக்கோலாக திருதண்டமாக விஸ்வக்சேரன் கையில் இருக்கும் திறம்பே நம் ராமானுசமுனிக்கு வந்தது. இப்படி பஞ்சாயுதங்களும் ஒரு சேர அவதரித்த இத்திராஜர் நம் விசிஷ்டாத்வைத வைரிகளை நிரசனம் பண்ண நம் வைஷ்ணவ நெறியும் நாமும் காப்பாற்றப்பட்டோம். இதை திருவரங்கத் தமிழனாரும் தன்னுடைய ராமானுசன் உற்றந்தாதியிலே 33வது பாசுரமாக, அடையாறு கமல தளர் மகள் கேள்வன் கையாழி என்னும் படையொடு நாந்தகமும் படர் தண்டும் ஒன் சார்ந்த வெல்லும் சங்கமும் இப்பூதலம் காப்பதற்கென்னு இடையே ராமானுஜமுனியாயின இந்நிலத்தே.
samito daya sankara ti garvaha subala dudrutaya dava prakasaha avaropita vansite rapartan nanurama varajasayesha bhuyaha. பலராமனுடைய தம்பியான கிருஷ்ணன் தான் ராமானுஜனாக பிறந்தான். அல்லது ராமபிரானின் தம்பியான லக்ஷ்மணன் தான் ராமானுஜனாக பிறந்தான். ஏன் இந்த அவஸ்தை? பகவானும் ஆதிசேஷனும் சேர்ந்தே ராமானுஜனா அவதரித்தாள்னு வச்சுட்டு போக வேண்டும். கண்ணபிரான் இதர சுத்ர தெய்வங்களின் கொழுப்பை அடைக்கிறான். பானாசுர வருத்தாந்தம் தெரியும், பிரம்மனுடைய வருத்தாந்தம் தெரியும், இந்திரன் கல்மாறி பொழுதும் தெரியும். யாதவர்களுடைய புகழ்களை நல்ல மேலோங்கும்படியாக வளர்த்தான். வேதத்தினுடைய தவறான கொள்கைகளையும் கோட்பாட்டுகளையும் யாரால் சொல்றாளோ அவளை நிரசித்து அந்த தோஷங்களை எல்லாம் நீக்கினான். வேதமானது சந்தோஷப்பட்டது. தார்ஷிகாரரும் அதைத்தான் பண்றார். அதனாலே நம் எதிசார பூமரும் குமதி கிருஷ்ணியை தன் அடிபணியச் செய்தார். யாதவ பிரகாசனை அத்வைத கோட்பாடுகளை விட்டுவிட்டு நம் விசிஷ்டாத்மி சித்தாந்தத்தை தழுவும்படி செய்து அவருக்கும் சந்நியாசம் கொடுத்திருந்தார். பகவத்கீதைக்கும் வேதத்துக்கும் பிரம்மசூத்திரங்களுக்கும், அதாவது கீதைக்கு கீதா பாஷ்யமும் வேதத்திற்கு வேதார்த்த சங்கிரகமும் பிரம்மசூத்திரம் ஸ்ரீபாஷ்யம் நூல்களை இயற்றி தன் ஸ்ரீசூக்திகளின் மூலம் அந்த குதிஷ்டி குமதிகளினுடைய வாதங்களை நிர்மூலமாக்கி வைணவ நெறியை மீண்டும் இப்போ உலகிலே ஸ்தாபித்தவர் நம் யதி சார்வபூமர். ஜெயதி சகல வித்யா வாகினி ஜன்மசைலா ஜனிபத பிரவிற்த்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாகி நிகில குமதி மாயா சர்வரி பால சூர்யா நிகம ஜலதி வேலா பூர்ணச்சந்திரோ யதீந்திரா. நம் யதிராஜன் எப்படி பிரகாசிக்கிறார் என்பதை இமமலையிலிருந்து பெருகும் கங்கையின் பிரவாகத்தை போன்றும் கற்பக மரத்தை போன்றும் நிழல் கொடுத்தும் அதன் நிழலிலே புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று திரும்ப திரும்ப பிறந்து செத்துக் கொண்டிருக்கும் நாம் அந்த சூழலிலிருந்து சரணாகதி பண்ணிக் கொண்டு அந்த சம்சாரமாகிற தாபத்ரயத்தை புனரபி ஜனனம் புனரபி மரணத்தை தொலைத்து நாம் எம்பெருமான் திருவடி தாமரைகளிலே இழைப்பாடுகிறோம். சூரியனை போன்று அஞ்ஞானமாகிற இருளை அகற்றுபவனாக அனைத்து முகஸ்தர்களின் கோட்பாடுகளை எல்லாம் வெட்டி சாய்த்து சின்னா பின்னப்படுத்தி அவர்களும் விசிஷ்டாத்வைத மதத்தை சாரும்படி செய்தவர் நம் எதிசார்பும். முழு நிலவானது வேதம். அது திருப்பார்கடல் என்னும் கடலிலே உதிப்பதை போன்றிருக்கிறது நம் சுவாமியினுடைய சீசூக்திகளுடைய கம்பீரம். பாஷ்யக்காரர்களுடைய இந்த ஒரு வைபவத்தை திருவரங்கத் தமுதனார் ராமானுசன் முற்றந்தாதியிலே நாட்டிய நீ சச்சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது தென்குருகை வள்ளல் வாட்டமிலாவன் தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து இராமானுசன் தன் இயல்பு கண்டேன் செய்கிறார். எவையவை மாண்டன என்பதை விசதமாக ஓர் நீண்ட பட்டியலிடுகிறார் திருவரங்கத் தமுதனார். இவைகளை பற்றி, அதாவது தொடர் தொல்லை சுழல் பிறப்பில் நம்மை சிக்க வைக்கின்றன. இதத்தான்
தக்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான் மறையும் நிற்க குறும்பு செய் நீச்சரும் மாண்டனர் நீள் நிலத்தே பொற்கற்பகம் எம் இராமானுசமுனி போந்த பின்னேன். திருவரங்கத் தமிழ்நாடுடைய ஸ்ரீசுக்தி. புலமரமாகி நின்ன புத்தொடு சமணமெல்லாம் கலையர கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறு பொண்டும் சாவேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். திருமாலையிலேயும் நம் தொண்டடிக்குடி ஆழ்வார் அருளி செய்கிறார். இவற்றையெல்லாம் ஒரு சேர நம் சுவாமி தேசிகன் எதிராஜ சக்தி 39வது ஸ்லோகத்திலே கணாத பரிபாடி கபில கல்பனா நாடகை குமாரில குபாஷிதை குரு நிபந்தன கிரந்திபிஹி ததாகத ககாசதை ததனுசாரி ஜல்பைரபி பிரதாரிதம் இதம் ஜகது பிரகுணிதம் யதீந்திரோக்திபிஹி. கணாதனுடைய அந்த வைசேஷிக மதமும் கபிலனுடைய சாங்கிய மதமும் குமாரில பட்டனினுடைய மீமாம்சா மதமும் பிரபாகரனுடைய பிரபாக மதமும் புத்தனுடைய பௌத்த மதமும் சங்கரரின் அத்வைத மதமும் உலகிலே தலையெடுத்து மக்களையெல்லாம் மிக குழப்பி அவர்களை பரமபதம் அடைய ஒட்டாது பாழ்பண்ணிய பொழுது ராமானுசரின் விசிஷ்டாத்வைத தத்துவமும் அந்த சரணாகதி சித்தாந்தமும் உதித்தெழுந்து மக்களை நல்வழிப்படுத்தின என்கிறார். எதிக்மாபிருத்ருஷ்டம் மதமிக நவீனம் ததபி கிம் ததப்ராகேவ அந்யத் ததபி கிம் வர்ண நிகஷே நிஷாமியன் தாமியத்வா நிஜமதி திரஸ்கரவிகமாத் நிராதங்க அஷ்ட அங்க பிரமிட குகதேவ பிரபுதயான். ஓ விசிஷ்டாத்வைதம் இந்த ராமானுஜரின் கொள்கை சமீபத்தில் தானே வந்தது, ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பானே வந்தது, அது புதிதான ஒன்று அல்லவா அப்படின்னு சொல்றேடா. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அதனால என்ன, சரி எதுவுமே முதல்ல வரும்போது அது புதுசு தானே, அந்த மாதிரி இது புதுசா இருக்கட்டும் பழசா இருக்கட்டும் இது நல்ல கொள்கைன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சரி, முன்பு இருந்த மத கொள்கைகள் எதை ஸ்தாபித்தன? உலகின் தொன்மையான மத கொள்கைகளுக்கு மதிப்பு இல்லை என்பதை நாம் கண்கூடாக கண்டோமே. எந்த மத கொள்கையுமே முதலில் அதை கூறப்படும் போது அது புதியது தானே, நாட்கள் செல்ல செல்ல அவைகளும் பழமையாகின்றதல்லவா. இப்பொழுது தவறான மத கொள்கைகளை மனித இனம் பின்பற்றி அதிலே இழிந்து தங்களை பாழ்படுத்திக் கொள்கின்றன. பராசரர் வியாசர் கங்கர் பிரமிடர் போதாயனர் குருதேவர் பாருஜி போன்றதான மகான்கள் தாங்களும் அனுஷ்டித்து உலகிலும் பிறர் அனுஷ்டிக்கும்படியாக பரப்பிய கொள்கைகள் ஏதோ ராமானுசனுடைய கொள்கைகளா? அது மிக தொன்மையானது பழமையானது இல்லையா? இம்மத கொள்கைகளுக்கு எதிர்ப்பு எதுவும் இல்லாமையால் அதை பின்பற்றி வந்தோர் அதிகம் எதுவும் கூறாமல் அதை பற்றி மட்டுமே அதை பின்பற்றியே ஒழிகிறாரே, அப்பொழுது அது ரொம்ப பிரசித்தமா இல்லைங்கிறதுதான் உண்மை. அதனால இந்த மதம் என்னமோ ராமானுசராலே ஸ்தாபிக்கப்பட்டது என்பதல்ல. நாதமுனிகள் முதலானவர்களும் ஏன் நம் பண்டை கால ரிஷிகளும் கூட அனுஷ்டித்தது இதுதான். அதனாலே இவ்விசிஷ்டாத்வைத கொள்கைகள் சமீபத்தியது என்றோ புதிதான ஒன்றோ என்பது நிச்சயம் இல்லை. நம் இதிகாச புராண கர்த்தாக்கள் இசைந்த கொள்கைகள் தானே இவை. இவை எப்படி புதியனவாகும் என்ற ஒரு கேள்வியை கேட்டு வாதத்திலே கைதேர்ந்த ஒரு வழக்கறிஞரை போல் வாதிடுகிறார்
ரத்னம் திருப்புள்வள்ளல் காஷாயேன கிரஹீத பீத வசனா சிந்தை த்ரிபிர்மண்டிதா சாமூர்த்திர் முரமர்தனஸ்ய ஜயதி த்ரயந்த சம்ரக்ஷிணி யத் ப்ரக்யாபித தீக்த வர்த்தித தியாமப்யஸ்யதாம் யத் குணானி ஆசிந்தோரணிதம் பிரதேச நியத கீர்த்தி பிரஜாகர்த்தினா. ஸ்ரீ பகவத் ராமானுஜர் தசாவதாரம் போன்றதான ஒரு பகவான் அவதாரமே என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. பகவானுடைய தூய வெண்பட்டு ஆடையானது காவியிலே நினைக்கப்பட்டு காஷாயமாகிறது. மூன்று உலக புண்ணியமானது ஸ்ரீ ராமானுஜரின் திருதண்டமாகிறது. இப்படி ராமகிருஷ்ண அவதாரங்கள் போன்று ஸ்ரீ ராமானுஜ அல்லது பாஷ்யக்கார அவதாரமும் ஒரு அவதாரமே. வேதங்களிலும் பகவத்கீதையிலும் முன்பு சொன்ன உண்மைகளை திரும்பவும் இந்த உலகுக்கு யதாவஸ்திதமாக அதிலே உள்ளது உள்ளபடியாக சொல்லி ஸ்ரீ பாஷ்யக்காரராக அவதரித்து இவ்வுலகத்திற்கு நம் ராமானுசமுனி மட்டுமே பரப்பினார். பகவானுக்கு பக்தர்கள் உண்டு, சீடர்கள் கிடையாது. ஆனால் ராமானுசருக்கோ சச்சிஷ்யர்கள் உண்டு. தானும் பஞ்சசம்ஸ்காரம் சரணாகதி முதலியவைகளை அனுஷ்டித்து சீடர்களுக்கும் அவற்றை அனுசந்திக்க பண்ணி அவர்கள் மூலம் இப்பூலகிலே இன்று வரை வெவ்வேறு காஷாயம் அணிந்த ஆச்சாரியர்கள் வழியே இந்த விசிஷ்டாத்வைதம் என்பதான அரிய ஒரு பொக்கிஷத்தை நம் எல்லாருக்கும் வழங்கி சென்றிருக்கிறார் நம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிகையில்லை. இப்படிப்பட்ட ஆச்சாரிய சாரபூமரை சிரம் தாழ்த்தி கரங்கூப்பி வணங்குவதல்லாது வேறு ஒரு கைமாறு யாம் கண்டிதோம். எப்படி ஸ்ரீ ஹயக்ரீய அவதாரம் எடுத்து வேதத்தை பகவான் ரட்சித்தானோ அப்படியே நம் ஸ்ரீ பாஷ்யக்காரரும் இன்று வரை தன் சீடர்கள் மூலமாகவும் இந்த வேதத்தை ரட்சித்து வருகின்றார். அத்யாதிஷ்டதி மாமி காமதிரசாவா ஜன்மராஜன்வதி அத்யாசம்யமி நாமனேன ஜகதாமத்யாஹிதச்சேதினா யஸ் சாரஸ்வத துக்த சாகர சுதா சித்த ஔஷதா ஸ்வாதினா பரஸ்வாபாய நபோப வீதி பகவன் மாயா சுவாமி தேசிய. பகவான் பிரகிருத்தியாகிய மாயையிலே உறந்து சிக்கி தவிக்கின்ற மனிதனாக பிறந்த நம்மை ஒரு நீண்ட பயங்கரமான இரவை நாம் அனுபவித்தது போன்றிருக்கிறது. இதை ஸ்ரீ பாஷ்யத்தில் காலராத்திரி என்று பாஷ்யக்காரர் குறிப்பிடுகிறார். ஆனால் சிலர் நம் ஸ்ரீ ராமானுஜரின் ஒன்பது சீக்கிரத்திகளில் அந்த ஆழ்கடலிலே மூழ்கி திளைப்பவர்கள் அவர்களுக்கு இந்த காலராத்திரியான பிரகிருத்தியின் கொடிய நோயானது திரும்ப பிறந்து இறக்கின்ற மிக நாட்பட்ட அதி தீவிர நோயிலிருந்து ராணிகள் டிசீஸ் சொல்றோமே அதிலிருந்து விடுபடுவதற்காக சரணாகதி என்னும் ஓர் அரு மருந்து நமக்கெல்லாம் கிடைக்கின்றது. அதனாலே இம்மாயையாகிய பிரகிருத்தின் சம்பந்தத்தில் இருந்து நாமும் மீளும் சக்தி நமக்கும் பிறக்கின்றது. ஸ்ரீ யதிராஜர் இப்பூ உலகிலே நம்மை உஜ்ஜீவனம் அடையச் செய்வதற்காக பிறந்து கெட்டவைகளையும் தவறான அறிவையும் நீக்குவதற்கு நமக்கு மிக நன்கு துணை புரிந்தார். அதனால்தான் வேதாந்த தேசிகனான தன்னுடைய மனது அவர் காட்டிய வழியில் செல்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் அத அந்த ஸ்ரீ பாஷ்யக்காரரை வாணலாக புகழ்கிறார். இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் நான் சுவாமி தேசிகன் தன்னுடைய அஷ்டபுஜாஷ்டபுந்திர ஸ்தோத்திரத்துல
பிரபன்ன ஜனபாதேயம் பிரபிக்ஷூனாம் ரசாயனம். அப்புறம் ஸ்ரேயசே ஜகதாம் ஏக ஸ்ரீமதஷ்டபுஜாஷ்டகம். இது ஒரு வேறு இடத்துல வந்தானது அதே ஸ்லோகத்தில். இந்த அஷ்டபுஜாஷ்டகங்கிற ஸ்தோத்திரமானது ஸ்ரீ வைகுண்டத்தை நோக்கி செல்லும் நமக்கு அச்சிராதி கதியின் போது அந்த பிரயாணத்தின் போது ஒரு கட்டு சோறாக ஆகின்றது. மேலும் இது ஒரு பிறவி நீக்கும் நிச்சய மருந்தாகிறது பிரபன்னர்களுக்கு என்று செய்கிறார். யதிராஜர் இந்த பூவுலகிலே அவதரித்த பின்னே புத்தரின் பௌத்த மதம் அடியோடு விழுந்தது. சாங்கியனின் காபில மதம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது. வைசேஷிகன் மதம் வற்றி போன குளமானது. சாருவாகனின் மதமும் சைவனின் மதமும் தற்சமயம் இப்பூமியில் குற்றுயிரும் குலையுருமாக கிடக்கிறது. குமாரில பட்டனின் மீமாம்சா மதம் இறந்தே விட்டது. பிரபாகரின் மதம் இருப்பிடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து விட்டது. நம் யதிராஜர் ஸ்தாபித்த விசிஷ்டாத்வைத மதமானது ரிக்யஜுர் சாமவேதங்களின் அடிப்படை கொள்கைகளை தன்னகத்தே கொண்டதினாலே மனித வர்க்கத்தை உஜ்ஜீவிக்க இது ஒன்றே ஒரு துணை. அதனாலே ஸ்ரீ ஆதிசங்கரின் அத்வைதம் என்னும் மதமும் இப்பொழுது நம்பிக்கையுடன் இருப்பதாக தோன்றினாலும் ஒரு நாள் மற்ற மதங்களைப் போலே எதிர்வரும் காலத்திலே ஓடி ஒடிந்துவிடும் என்பது திண்ணம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த பகவத் பாஷ்யக்காரரான யதிராஜரின் உபதேசமான சரணாகதியின் மெய்மையையும் அதன் ஏற்றத்தையும் கிரமேண கிஞ்சி சுவாமி தேசிகன் போன வழியிலே போய் நாமும் அனுபவித்தோம். இதிலே நாம் எல்லாரும் பிரபன்னர்கள். இந்த பிரபன்னர்களான நாம் சென்னாள் என்னாள் அந்நாள் உலகால் விழித்தே செலக்கானே கூவிக்கொள்ளும் காலம் என்னும் போகாதோன்னு கதி சிந்தனம் பண்ணிக்கொண்டிருக்கிறாவா. அதனால இந்த ராமானுஜ ஜெயந்தியினுடைய ஒரு கோலாகலான வைபவத்தில் அடியேனுடைய